தூண்டிவிட்டுட்டு இருக்காங்க, அது நடந்துகிட்டு இருக்குன்றது தான் சொல்றீங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கரண்ட்ல வந்து 100 நாள் வேலை திட்டத்தையும் சொல்லியிருக்கீங்க. 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லிட்டு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அந்த கலெக்டர் அலுவலகத்துல போய் பேசுறாங்க. 100 நாள் வேலை திட்டம் இப்போ வந்து சரியா நடக்கலன்னு சொல்ல வரீங்களா படத்தின் மூலமா? இல்லை, இது வந்து அந்த இடத்துல வந்து சரியாக சில இடங்களில் சரியாக நடக்கலை, அவ்வளோதான். அது எங்கேயெல்லாம் நான் சொல்ல வரல, நிறையா அதை பற்றின ரிப்போர்ட்ஸும் வந்துருந்தது. இந்த ராமநாதபுரத்தில் நடந்த சம்பவமா? ஏன்னா இந்த மாதிரி அந்த சைடில் நிறைய நடந்திருக்கு, தேவரையாவுடைய இதில் வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் நிறைய நடந்திருக்கு, இளைஞர்கள் நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ அதோடைய பிரதிபலிப்பாக இது வந்து எடுத்திருக்கீங்களா? பிரதிபலிப்பெலாம் இல்லை, அது ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கு அதுக்கு நான் சுத்தமாக வெறுக்கிற ஒரு விஷயம் ஜாதி, அதை போய் ஏன் தலையில் வைக்கிறாங்களேன்றதை எனக்கு வருத்தமான விஷயம். எதனால் இப்போ நீங்கள் படங்கள் பார்க்கும்பொழுது காட்சிகளின் அடிப்படையில் தான் அந்த படத்தை பார்ப்பாங்க, அந்த படம் அந்த இயக்குனர் யாரு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். இப்போ உங்களுடைய காட்சிகள் எல்லாமே வந்து அந்த மாதிரியான இடங்களில் வருது. இப்போ என்னுடைய கேள்வி நீங்கள் வைக்கலன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இதே மாதிரியான படங்கள் நிறைய படங்கள் இது இப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான படங்களும் நிறைய வருது. அந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்புறது இல்லை, பட் நான் இந்த மாதிரி படங்களுக்கு நிறைய கேள்விகள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக எழுப்பப்படுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து எங்கிருந்து வருதுன்னா அதை எடுத்தவன் யாருன்றதையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு தோணுது. அதை எடுத்தவன் இவனாக இருந்தால் அது அவனுக்கு வேற மாதிரி வருது, எடுத்தது ஆளை பொறுத்து அதோட விமர்சனம் மாறுபடுதுன்னு நினைக்கிறேன். அவன் படங்களில் பார்த்தீங்கன்னா தேவர் சமுதாயத்தை குறிப்பிட்டு முன்னிறுத்து காமிக்கிறீங்க, எதனால? இல்லை, அந்த பகுதியில் வாழ்ற மக்களை பற்றி சொல்கிறேன், அதில் அவங்களும் இருக்காங்க, அவ்வளோதான். உயர்த்திலாம் ஒன்றும் சொல்லவே இல்லையா, அதில் எதுவும் உயர்த்திலாம் சொல்லியா? அந்த கேஸ்ட் மட்டும் தான் முன்னாடி நிறுத்தி நிறுத்தி எல்லாத்துக்கும் எடுக்கிற மாதிரி தெரியும். இல்லை, நான் பார்த்த இடத்துலையும் அதே மாதிரியான தேவர் கேஸ்ட், தேவரையுடைய ஸ்லோகம், அவருடைய கல்வெட்டுகள்லாம் நிறைய இடத்துல காட்டிகிட்டே இருக்கும். கல்வெட்டுகள், ஆமாம், கல்வெட்டு அந்த டிராயிங் பண்ணி அவருடைய வசனம் கீழே இருக்கும், தெய்வீகமும் அதுவும் அந்த மாலை போகிற இடத்துல. இல்லை, அது எல்லா இடத்துலையும் அது பாராளுமன்றத்தில் கூட தான் வச்சிருக்காங்க, உடனே அவங்க அதுக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாங்கன்னு அர்த்தமா. தேவரை பற்றி சொல்லும் போது அதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். அவர் சொன்னதை சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? அவர் தப்பாக அவர் சொன்னதை மாற்றி அவர் கூட்டியதுமா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையே? தேவர்கள் அம்பேத்கருக்கும் சொல்லியிருக்கேன், நீ ஆடு பார்த்தீங்கனாலே தெரியும், அதுலேயும் நான் அம்பேத்கர் சொன்னதையும் போட்டிருக்கேன். ஏன் அதை பா, இப்போ நீங்கள் தான் அதை தூண்டி தேவர் சொன்னால் உடனே அம்பேத்கர் சொன்னால் தான் நீங்கள் நம்புறீங்க, அப்படி இல்லையா? அது தேவர் ஒரு நான் வந்து தேவரை ஒரு ஜாதிய தலைவராக பார்க்கல, அம்பேத்கரையும் அதே போல தான். அம்பேத்கர் எங்களுக்கும் சொந்தமானவர் தான், தலித் சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது, அவர் எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தமானவர். நீங்கள் இந்த தேவர்ன்னு என்னையை சுட்டி காமிச்சதுனால நான் எங்களுக்கும் சொந்தம்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை, குறிப்பிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தேவர் மட்டும் இல்லை, அம்பேத்கர், தந்தை பெரியார், முக்கியமாக பிரபாகரன் அவர்களே. ஆமாம், இதில் எல்லா அந்த படத்தில் ஒரு சீனே வச்சுருப்பேனே, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இந்த ஊரில் இருக்காங்க, அதில் குறிப்பிட்டது இவங்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, ஒரு சீனே வச்சுருப்பேன் நான். பொதுவானவர் இவர், எல்லாருமே அவங்களுக்கு ஒரு தலை மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை அந்த இதே வச்சது தான். சார், மதையானை கூட்டம் படம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது, இதில் கொஞ்சம் சினிமாட்டிக் கலந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி. இல்லை, இந்த கதைக்கு எது தேவையோ இதில் ஒரு ட்ராமா தேவைப்படுது, அதனால் அந்த பிகினிங்கில் அந்த லவ் அவன் ட்விஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் ஒரு ட்ராமா தேவைப்பட்டுச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாழ்வுகளுக்கு முக்கியத்துவம் தராமல் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தோணும். இல்லை சார், நீங்கள் தென் தமிழகத்து மக்களுடைய வாழ்க்கையை எடுத்தீங்கனாலே அதுக்குள்ளே ஜாதின்றது இன்னொரு பிணைஞ்சு போயிருக்கு, அதை சொல்லலைன்னா தான் அது பொய்யாக இருக்கும், அதை சொல்லாமல் அவாய்ட் பண்ண முடியாது. அதுவும் சேர்ந்தது அந்த தமிழ் தென் தமிழகத்து மக்களுடைய வாழ்க்கை, அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. எங்களுக்கே தெரியலையே, தெரிஞ்சாதானே நாங்கள் தான் கேட்குறோம், ஏதாவது தீர்வு சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். முக்கியமா இந்த கதை எடுத்ததுக்கான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் இவர மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம் மேக்கரோட வர்க் பண்ணணும், நான் ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை தாண்டி இந்த கதையில் வந்து இப்போ நீங்களாம் சொல்கிற மாதிரி ஜாதி இதெல்லாம் தாண்டி ஒரு சமூகத்தோட பிரச்சனையை எடுத்து சொல்ல வரும்,
ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த கருவமர பிரச்சனை எடுத்து சொல்ல போகிறோம். அங்கே உண்மையிலேயே இப்போ அந்த கலெக்டர் சீனில் சொல்கிற மாதிரி வந்து நிறைய கிராமங்களை பேச்சிலா கிராமம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ஒரு நாளைக்கு வந்து அழிஞ்சு போகலாம், மக்கள் வாழ முடியாத அளவுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து அட்லீஸ்ட் ஏதோ ரூபத்தில் வெளியில் தெரிய வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த படத்தை எடுத்து நான் பண்ணுவேன். தொடர்ந்து ஆடியன்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் கலந்துக்கிறாங்க, பிரபு சார் மட்டும் கலந்துக்க மாட்டார். இல்லை, அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, உடம்பு நடுவில் அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இந்த எல்லாருக்கும் நடுவில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ஜுரம் ஒரு ஃப்ளூ வந்துட்டு போச்சுல, அதனால அவரால் வர முடியல. அதனால வந்து ஷூட்டிங் டைமில் வந்து பயங்கரமான பிரச்சனைகளை சந்திச்சிங்க அப்படிங்கிறது இப்போ கிளியர் ஆயிருச்சுல, படம் பார்த்த பிறகு உங்களுக்குலாம் கிளியர் ஆயிருக்கு, நீங்களாம் சொல்லுங்க கொஞ்சம். இல்லை அதுக்கு நீங்கள் என்ன, இல்லை இல்லை ப்ரெஸ் மீட்டில் வந்து, இல்லை நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்லணும் தான் நம்மளை யாரும் இப்போ படமும் காமிச்சாச்சு, அப்போ இப்போவும் அவர் சம்மந்தப்பட்டவர் அதெல்லாம் சொல்லணும் அவருக்கு. இல்லை இல்லை ப்ரெஸ் மீட்டில் வந்து சாதன் சார் சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து அதிகமாக வந்து எல்லா சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க, அது பாக்கியராஜ் சண்ணுன்றதுனாலயா இல்லை வேற? இல்லை இல்லைங்க, பொதுவாக அங்கே ஷூட்டிங் போனப்போ நாங்கள் சில பேர் நம்பி நாங்கள் வந்து போய் ஷூட்டிங் பண்ண போனோம், யார் யார் நம்பி போனோமோ அவங்களே வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாக்குனாங்க. அது பாக்யராஜ் பையன் அப்படிங்கிறதுனால இல்லை, பொதுவாக எந்த எந்த சிச்சுவேஷனில் எப்படி சம்பாதிக்கலாம் எலெக்ஷனில் நின்னார் வேற, இல்லைங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அந்த இடத்துல ஒரு ஒருத்தரும் எப்படி சம்பாதிக்கலாங்கிறதா பார்த்தாங்களே தவிர எங்களை வேலை பார்க்க விடாமல் இருந்தாங்க. ஸோ அதுதான் காரணமே தவிர அதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு நாள் அது ஷூட்டிங் பண்ண முடியாமல் ரொம்ப லாஸ் ஆகிட்டே போயிருமேன்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் அப்பாவே வந்து அந்த ஊர் மக்கள் முன்னாடி பேசினார், அவங்களை ஷூட்டிங் பண்ண விடுங்கன்னு கேட்டார். அவங்களும் விட்டாங்க, விட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து ஒரு பிரச்சனை யாரோ உள்ள ஆரம்பிச்சு விட்டு திருப்பி ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அதனால தான் ஊர் மாதிரி இன்னொரு ஊருக்கு ஷூட் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு. அதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு சம்மந்தமே இல்லை. என்னோட தகுதிக்கு ஒவ்வொருத்தரும் யார் சொன்னால் ஏற்றுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து எனக்கு அது அந்த நேரத்தில் வேணான்னு பட்டுச்சு, அது நான் தான் கேட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ரூரலாக யதார்த்தமாக ரஸ்டிக்காக ஒரு ஊர் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கணும், ஒரு மண்ணின் மைந்தராக என்ன காமிச்சிக்கிற மாதிரி எனக்கு ஒரு கதையாக வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த கதைக்கு வந்தார். இல்லைனா ரெண்டு கண்டென்ட் கிட்ட சொன்னால் ரெண்டுமே சிட்டி பேஸ் பண்ணது தான். டெஃபினட்டாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும்போது நான் அதை தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அடுத்து தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு கதைக்களம் இருந்தீங்களா, எனக்கு கிராமம் சார்ந்து கதைக்களமா இல்லை சக்கர கட்டி மாதிரி? இல்லை இல்லைங்க, கண்டென்ட் ஃபஸ்ட்டு, அது கிராமத்து கதையோ இல்லை சிட்டி கதையோ கண்டென்ட் நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. லெமன் லீஃபும் நீலமும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நான் அசோக் சரண்லாம் சேர்ந்து, அது ஒரு பீரியட் கிரிக்கெட் ஃபிலிம். ஸோ இது வந்து இந்த சமுதாயத்தை பற்றி பேசணும், இந்த சமுதாயத்தோட பிரச்சனைகள் என்னென்னு வெளி உலகத்துக்கு சொல்லணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஒரு கதை. வேறு எந்த அரசியல் நாங்கள் சினிமா தான் எடுக்க வந்திருக்கோம், நாங்கள் அரசியல் பண்ண வரல. ஸோ அரசியலை சொல்லி காமிச்சு இது அது யார் இழிவுபடுத்தி யார் ஜாஸ் இது ஏற்றி சொல்கிறதுல எங்களோட நோக்கம் இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை இங்கே இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இதுக்கு யாரோ ஒருத்தர் சீக்கிரம் ஒரு முடிவு கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த எங்களுக்கு தாண்டி அந்த ஊர் மக்களுக்கு ஒரு ஒரு முடிவு ஒன்று கிடைக்கும். இல்ல அந்த படத்துல என்ன சொல்லியிருக்கோமோ அதை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பா படம் பார்த்துட்டாங்களா? இல்லை ஆக்சுவலாக சொன்னாங்க, உங்க அப்பா வந்து பெரிய இயக்குனர், அவர் ரைட்டிங்ல யாருமே அடிச்சுக்க முடியாது, ஏன் உங்களுக்கான ஒரு கதை எழுத மாட்டாரு? உங்ககிட்ட சொன்னாரா நான் எடுக்கிறேன் அதை? இல்லைங்க, எழுதணும்னு தான் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து எங்கள் அப்பா சாயல்லேருந்து வெளியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அப்பாவோட கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து அவர் பண்ணி அவர் இயக்கி அவர் எழுதி நடித்த படங்கள் மாதிரி இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே. எனக்கு நான் வந்து எது பண்ணாலும் ஒரு அப்பா எங்கள் அப்பாவோட சாயல் ஒன்று வருது. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணது காரணமே அதுதான், எங்கள் அப்பா சாயல் இல்லாமல் கம்ப்ளீட்டாக லைவாக ஒரு ரா ரஸ்டிக்காக ஒரு டீப் சவுத்தில் ஒரு டீப் கல் டீப் ரூட்டட் கல்ச்சரில் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது பண்ணால் மட்டும் தான் எங்கள் அப்பா சாயிலேருந்து வெளியே வர முடியும்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு மற்றபடி அந்த இன்னசென்ஸ் அதெல்லாம் நான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சேன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஜீனில் இருக்குது, எங்கே இருந்தாலும் வந்து சாந்தனுக்குள்ளே அந்த பாக்யராஜ் தெரிவரும்னு தோணுது எனக்கு. அதனால் அது கம்ப்ளீட் நேரெதிராக சில படங்கள் பண்ணி நான் தனியாக சாந்தனு வந்து தனியாக வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறப்பான ஒரு பேர் வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்பா டைரெக்ஷனில் படம் பண்ணுவேன் நான். அப்பா படம் பார்த்து என்ன சொல்கிறேன்? அப்பா படம் பார்த்து கதையை ஆரம்பத்தில் வந்து இயக்குனர் வந்து எப்படி எழுதியிருந்தாரோ அது சொன்னபடி அப்படியே தான் எடுத்திருக்காரு, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா அவ்வளோ தான் ரியாக்ட் பண்ணுவார், என்னோட பாவகதைகள் பார்த்துட்டு கூட வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். எதுக்குமே எங்கள் அப்பா ஜாஸ்தி ரியாக்டே பண்ண மாட்டார். நன்றிங்க, நன்றி.